Hi friends, welcome to mdhen.com. இங்க என்ன செய்ய போறோம்னா காடை வந்து வறுக்க போறோம். சிக்கன் 65 மாதிரி வறுக்க போறோம். இதை வச்சுட்டு கழுவிக்கலாம் வாங்க. சுத்தமாக கழுவியாச்சு. காடை செய்யறதுக்கு வந்து இந்த ஓரத்தெல்லாம் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம். காடைக்கு தேவையானது வந்து சிக்கன் மசாலா 3 டீஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். கடலை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி கை வச்சு கலந்தாச்சு. இதில் அந்த காடையில் எல்லாத்தையும் தடவி விடலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவிடலாம். இந்த அளவுக்கு நல்லா தடவியாச்சு. காடையில் நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் வறுத்து எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் காடை வறுக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இந்த காடையெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கலாம். அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாம். முட்டை போட்டனால வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும். மசாலாலாம் ஒரே ஒரு முட்டை போட்டுக்கணும். எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.